புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்கு மருத்துவ உபகரணங்கள் வாங்குவதற்கு முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு பொதுமக்கள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் தாராளமாக நிதி வழங்க வேண்டும் என முதலமைச்சர் நாராயணசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி மாநில முதலமைச்சர் நாராயணசாமி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்காக ஊரடங்கு உத்தரவு புதுச்சேரி மாநிலத்தில் அமலில் உள்ளது. இதனால் அரசுக்கு வரக்கூடிய GST, கலால் வருமானம் உள்ளிட்டவை வராததால் மாநில அரசுக்கு பெரும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. மேலும் மத்திய அரசிடமிருந்து கொரோனா நிதியாக கேட்கப்பட்ட 995 கோடியில் இதுவரை கொடுக்கப்படாத காரணத்தால் போதிய மருத்துவ உபகரணங்கள் மருந்துகள் வாங்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் புதுச்சேரி மக்கள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் தாங்களாக முன்வந்து முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு நிதியளிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். தொடர்ந்து பேசிய அவர், மத்திய அரசு கொடுக்கின்ற அரிசியை நாளை முதல் சிவப்பு அட்டைதாரர்களுக்கு கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும், அதேபோல மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். மேலும் April 14 பிறகு மக்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறிய அவர், நாளை பாரத பிரதமருடன் காணொளி மூலம் பேசி நல்ல முடிவெடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். மாநிலத்தில் வருவாய் பாதிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினாலும் இந்த நிதி வெகுவாக நமக்கு பயன்படும். புதுச்சேரி மாநில அரசு மத்திய அரசினுடைய அரிசி மற்றும் பருப்பு வகைகளை நாளை மறுதினம் சிவப்பு அட்டைதாரர்களுக்கு கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்து அது கொடுப்பதற்கான முடிவு செய்யப்பட்டு வழங்க இருக்கிறோம். ஆனால் மஞ்சள் அட்டைதாரர்களுக்கும் உதவ வேண்டும் என்று எங்களுடைய அரசு முடிவு எடுத்து அதற்கான ஆயத்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். அவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கும் உதவ வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்கான நடவடிக்கையை நாங்கள் எடுக்கிறோம். அறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அறம் தொலைக்காட்சியை மொபைலில் பார்ப்பதற்கு கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று அறம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.